எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு பிளான் கிங்டம். லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட் லெசனில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அந்த ஃபஸ்ட் லெசனில் வந்து என்னென்ன நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா, லிவிங் வேர்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துருந்தோம், வைரஸ்னால் என்ன, ஃபங்கைனா என்ன, பாக்டீரியானா என்ன, அதனுடைய எக்கனாமிக்கல் ரோல் என்ன, அதனுடைய ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் என்ன, அதனுடைய யூஸ்ஃபுல் ஆர் பெனிஃபிஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பிளான்ட் கிங்டம். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பிளான்ட் கிங்டத்தினுடைய ஒரு இன்ட்ரோவாக பிளான்ட் கிங்டத்தில் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன், எய்ம்ஸு, அந்த ஃபைவ் கிங்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன், இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரைட்டு, அதனுடைய கண்டினியூட்டியாக தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. அப்போ இந்த ஃபஸ்ட் லெசனுடைய கண்டினியூட்டி பிளான்ட் கிங்டத்துக்கும் ஃபஸ்ட் லெசனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஸோ ப்ரிமிட்டிவ் குரூப் ஆஃப் ஆர்கானிசத்தை நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்தோம். எஸ்பெஷலி வந்து ப்ரோகேரியாட்டிக், அதே யூகேரியாட்டிக்காக இருந்தாலும் ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம். இப்போ லைக் நான் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம். ஸோ அப்போ ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசத்தை எல்லாத்தையும் ஒரு கிங்டத்தில் நம்ம தனியாக வச்சுருந்தோம், புரோட்டிஸ்டான்னு சொன்னோம், மொனிரான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் அடுத்தது ஹையர் ஆர்கானிசத்தில் நம்ம வந்து என்ன பண்ணோம், எஸ்பெஷலி பிளான்ஸை வந்து ஹையர் ஆர்கானிசம் அந்த பிளான்ஸில் ப்ரிமிட்டிவ் டு ஹையர் வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். ஒன்லி ஃபோட்டோ சிந்தட்டிக் ஆர்கானிசத்தினுடைய கிங்டத்தை நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கக்கூடிய டாபிக் தான் பிளான்ட் கிங்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட், இந்த பிளான்ட் கிங்டத்தில் நாம் எதை எதை பற்றியெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, மெயினாக வந்து நம்ம பார்க்கக்கூடியது யார் யார் அப்படின்னா, ஆல்கே, பிரியோஃபைட்ஸ், டெரிட்டோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்போம் அண்ட் ஆஞ்சியோஸ்போம்ஸ். ஸோ இப்போ டோட்டலாக பிளான்ட் கிங்டத்தில் இன்க்ளூட் ஆகக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாம் யார் அப்படின்னா, பிரியோஃபைட் இருப்பாங்க, ஆல்கே இருப்பாங்க, பிரியோஃபைட் இருப்பாங்க, டெரிட்டோஃபைட்ஸ் இருப்பாங்க, ஜிம்னோஸ்போம்ஸ் இருப்பாங்க, ஆஞ்சியோஸ்போம்ஸ் இருப்பாங்க. ரைட், அப்போ இந்த இதுக்கு ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் ஒரு இன்டர் கனெக்டிவிட்டிஸ் ரிலேஷன்ஷிப் என்ன? இப்போ ஆல்கேன்னா என்ன, பிரியோஃபைட்னா என்ன, டெரிட்டோஃபைட்னா என்ன, ஜிம்னோஸ்போம்ஸ்னா என்ன, ஆஞ்சியோஸ்போம்ஸ்னா என்ன, அதனுடைய எக்கனாமிக்கல் ரோல் என்ன, ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும். ஸோ இப்போ ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசம் ஆஃப் த ஆல்கே டு ஹையர் ஆர்கானிசம் ஆஃப் த ஆஞ்சியோஸ்போம்ஸும் வரைக்கும் நம்ம இந்த பிளான்ட் கிங்டத்தில் வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ரைட்டு, அப்போ இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் த பிளான்ட்ஸு, இந்த பிளான்ட் கிங்டம் டிபெண்டிங் அப்பான் த சர்டைன் க்ரிட்டீரியாவை பேஸ் பண்ணி நாம் என்ன பண்ணி வச்சுருக்கிறோம்னா, கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், செல் ஸ்ட்ரக்சரு, தேலஸு, அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் தேலஸு அண்ட் ரீப்ரொடக்ஷனு. இந்த ஃபைவ் கிங்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் உங்களுக்கு ஒரு ஃபைவ் கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சுருப்போம். அதனுடைய அடிப்படையில் இனப்பெருக்கம் ஆல்கேவுக்கும் அஞ்சோஸ்பம்ஸ்க்கு எப்படி இருக்கும், டெரிட்டோஃபைட்டுக்கும் எப்படி இருக்கும், அதே போல் ஆல்கேவினுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குது, ஆஞ்சியோஸ்போம் ஜிம்னோஸ்போம் உடல் அமைப்பு எப்படி இருக்குது, ஆல்கேவினுடைய செல் எது எத்தனை செல்களால் ஆனது, எது வரைக்கும் இருக்கும், இப்போ துணி செல்லாறு இருக்கும், மல்டி செல்லாறு இருக்கும், ஆனால் ஆஞ்சியோஸ்போம்ஸ் ஒன்லி மல்டி செல்லாறு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், செல்லினுடைய ஸ்ட்ரக்சரு, தேலஸ் ஆர்கனைசேஷனு அண்ட் ரீப்ரொடக்ஷனு அண்ட் மோட் ஆஃப் ஃபுட்டு, இதை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்குறோம். ரைட், பிளான்ட் கிங்டத்தை டோட்டலாக வந்து நம்ம டூ மேஜர் கிளாஸஸாக வந்து நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு டூ மேஜர் கிளாஸஸாக கிளாஸிஃபை பண்ணினது யார் சார் அப்படின்னா, ஹெய்ச்லர் அப்படிங்கிறவர் இன் 1883 வந்து என்ன பண்ணாருன்னா கிளாஸிஃபை பண்ணார். யார், ஹெய்ச்லர் அப்படிங்கிறவர் இன் 1883 வந்து பிளான்ட் கிங்டத்தை வந்து கிளாஸிஃபை பண்ணார். ரைட், இப்போ ஹெய்ச்லர் அப்படிங்கிறது பிளான்ட் கிங்டத்தை வந்து த பிளான் கிங்டம் டிவைடட் இன் டு டூ மேஜர் குரூப்ஸஸ். வாட் ஆர் த டூ மேஜர் குரூப்ஸஸ் சார் அப்படின்னா, கிரிப்டோ கேம்ஸ் அண்ட் ஃபெனரோ கேம்ஸ். ரைட், இப்போ கிரிப்டோ கேம்ஸ்னா என்ன, ஃபெனரோ கேம்ஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். கிரிப்டோ மீன்ஸ் ப்ரிமிட்டிவ் அண்ட் கேம்ஸ் மீன்ஸ் கேமிட் ஆர் ஸ்போர்ஸஸ்.
அப்போ ப்ரிமிட்டிவ் ஸ்போர் ஆர்கானிசத்தை நம்ம கிரிப்டோ கேம்ஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். அதே ஃபெனரோ கேம்ஸ் பிளான்ஸ் அப்படிங்கிறது ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு, வெல் டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட்ஸு, அட்வான்ஸ்டு டைப் ஆஃப் பிளான்ட்ஸு. அண்ட் ஃபெனரோ மீன்ஸ் அட்வான்ஸ்டு ஹையர் பிளான்ட். அண்ட் கேமி ஆர் கேமிட்ஸ் ஆர் ஸ்போர்ட்ஸ் வந்து என்னவாக மாறுது உங்களுக்கு, கேமிட்டாக வந்து சீட் அண்ட் ஃப்ரூட்டாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ அப்போ கிரிப்டோ கேம்ஸ் இஸ் நத்திங் பட் நான் ஃப்ளவரிங் பிளான்ஸு, ஃபெனரோ கேம்ஸ் இஸ் நத்திங் பட் ஃப்ளவரிங் பிளான்ஸ். இது நல்லா நியமிச்சுக்கலாம். அப்போ கிரிப்டோ கேம்ஸினுடைய சாலியன் ஃபீச்சர்ஸ் என்ன? பிளான்ட் வித்தவுட் சீட்ஸ் அண்டு ஃப்ளவர்ஸ், பிளான்ட்ஸுக்கு என்ன இருக்காது, சீடோ ஃப்ளவரோ இருக்காது, ப்ரொடியூஸ் ஆகாது. அண்ட் ரீப்ரொடக்ஷன் ஒன்லி பை ஸ்போர்ஸ், ரீப்ரொடக்ஷன் வந்து ஸ்போர்கள் மூலமாக தான் வந்து உருவாகும். அண்ட் லோயர் பிளான்ஸ், இதெல்லாம் ஜென்ரல் கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கிரிப்டோ கேம்ஸ். அதே ஃபெனரோ கேம்ஸுடைய ஜென்ரல் கேரக்டர் ஃபீச்சர்ஸ் என்ன? பிளான்ட்ஸ் வித் சீட்ஸ் அண்டு ஃப்ளவர்ஸு, அண்ட் பிளான்ட் ஆல்சோ அட்வான்ஸ்டு டைப் ஆஃப் பிளான்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம சொல்லலாம். வெல் எக்ஸாம்பிள் ஃபார் த கிரிப்டோ கேம்ஸ் பிளான்ஸ் அப்படின்னா தேலஸ், தேலோஃபைட்டா, பிரியோஃபைட்டா அண்ட் டெல்டோஃபைட்டா, இது எல்லாமே வந்து யார் அப்படின்னா கிரிப்டோ கேம்ஸுனுடைய எக்ஸாம்பிள்ஸ் தான் சொல்லலாம். ஃபெனரோ கேம்ஸ் ஜஸ்ட் லைக் லிஸ்ட் அவுட் த ஃபெனரோ கேம்ஸ் பிளான்ஸ் அப்படின்னா ஜிம்னோசோம் பிளான்ஸ் அண்டு ஆஞ்சோசோம் பிளான்ஸ். நம்ம கிளாஸஸை வந்து எப்படி சப் கிளாஸ் எப்படி டிவைட் பண்ணலாம், ஜிம்னோஸ்பர்மே ஆஞ்சோஸ்பர்மே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் நிறைய நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க இங்கே, அதில் நம்ம வந்து பேசிக்கை மட்டும் சொல்லிட்டு போகலாம். ரைட், அது ஏன்னா நம்ம அதை உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பார்க்க போகும்போது எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு அங்கே கிடைக்கும். பட் நம்ம இங்கே ஒரு அவுட்லைன் மட்டும் என்ன, தேலோஃபைட்டர்னு என்ன, பிரியோஃபைட்டர்னு என்ன, டெல்டோஃபைட்டர்னு என்ன, ஜிம்னோஸ்போம் என்ன, ஆஞ்சோஸ்போம் என்ன அப்படிங்கிற நம்ம ஒரு அவுட்லுக்கு மட்டும் நம்ம பார்த்துட்டு போகலாம். ரைட், இதில் தேலோஃபைட்டா அப்படிங்கிறது என்ன? தேலஸ் ஃபைட்டா, தேலோ ஆர் தேலஸ் தேலஸ் மீன்ஸ் உடல் அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபைட்டா மீன்ஸ் பிளான்ட், பிளான்ட்டினுடைய தாவரத்தினுடைய உடல் அமைப்பு. நாட் டிஃப்ரென்சியேட்டடு பிளான்ட் பாடி, தேர் இஸ் நோ டிஃப்ரென்சியேட்டடு ரூட்டு ஸ்டெம்மு லீஃப். தாவரங்களினுடைய உடல் அமைப்பானது தண்டு வேறு இலைன்னு மாறுபாடு அடையாமல் வேறுபட்ட அமைப்பு வேறுபடுத்தி பார்க்க முடியாத ஒரு தாவர அமைப்பை, தாவர தொகுப்பை நாம் என்னென்னு சொல்லுவோம், தேலோபைட்டா அப்படின்னு சொல்லுவோம். வெல் எக்ஸாம்பிள் ஆல்கே, ஃபங்கை அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பிரியோஃபைட்டா அப்படிங்கிறது என்ன? ஜஸ்ட் லுக் லைக் ரூட் லைக்குடு பிளான்ட் ஆர் லீஃப் லைக்குட் பிளான்ட்ஸு, வி ஆர் கால்டு பிரியோஃபைட்டா. ரூட் ஆர்